சமூக அறிவியலில் ஆராய்ச்சி. இது இந்த பாடத்தின் முதல் யூனிட். இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறது வந்து ஆராய்ச்சி, சமூகவியல்ல ஆராய்ச்சியை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பத்தி. நம்ம மனிதர்களாகிய எல்லோரும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். எதையுமே நம்ம வந்து எடுத்த எடுப்புல நம்புறதும் இல்லை, அதே மாதிரி கணிப்புகளை கொடுக்கறதும் இல்லை. ஸோ சமூகவியலில் ஆராய்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செயல்லையும் நம்ம உலகத்தில் அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் சமூகவியலில் ஆராய்ச்சி. இதை வந்து பல சமூகவியல் ஆய்வாளர்கள் இத ஆராய்ச்சிகளை முறைப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பல தலைப்புகளில் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ சமூகவியலில் ஆராய்ச்சிக்கான மாற்றங்கள், அதாவது இதன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது அறிவு, இப்போ ஒரு ஆராய்ச்சியை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு முன்னாடியே சில தகவல்கள் தேவைப்படுகிறது. அந்த தகவல்கள் நம்முடைய பொது அறிவிலிருந்து இருக்கலாம், சில தகவல்கள் நமக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமாக, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை முன்கூட்டியே நமக்கு நடந்த சில நிகழ்வுகளின் நிகழ்வுகளாக இருக்கலாம். இதன் அடிப்படையில் நம்ம ஆராய்ச்சிகளை பல்வேறு தரப்பில் பிரித்து பார்க்கலாம். இப்போ சோசியல் அப்படின்னு நம்ம சமூகவியலில் அப்படின்னு சொல்லத்தில் இது இயற்கையான ஒரு வியல், இது நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகவியல் அப்படின்னா ஆராய்ச்சி மாற்றங்களில் இது எல்லா விஷயங்களும் நேச்சுரலாக நடக்கிற நம்மளுடைய யதார்த்தமான விஷயங்கள். பல விஷயங்களில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு அப்படிங்கிறது நம்மளுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்து, நம்ம குடும்ப சூழல் இல்லை நம்மளுடைய நண்பர்கள் இவர்கள்கிட்ட இருந்து நம்ம பெற்ற ஒரு அனுபவமாக கூட இருக்கும். ஸோ இது வந்து பிறப்பிலிருந்து வர்றது பொது அறிவு. இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் சென்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்குது. ஸோ மனுஷனாக பிறக்கிற எல்லாருமே ஒரு காமன் சென்ஸோடு தான் இருக்கிறோம். ஒரு ஒரு விஷயத்தையும் பல காமன் சென்ஸோடு தான், பொது அறிவோடு தான் நம்ம பார்க்குறோம். இதை வெறுமனே பார்த்து நம்ம நம்புறது, அது வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அது சரியான விஷயமாக இருக்குமா என்று ஆராய்ச்சி பண்ணி இது சரிதானா அப்படிங்கிறத எல்லா நேரங்களையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதில்ல, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதில்ல. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு சில வழிமுறைகள் தேவை அப்படிங்கிறத தான் சோசியாலஜிக்கல் ரிசர்ச்ல வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. காமன் சென்ஸ் கற்பனை திறனாக கூட சில நேரங்களில் மாறிவிடுகிறது. தனிப்பட்ட அனுபவம், இப்போ இந்த உலகில் பல விஷயங்கள் தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் உண்மை என்று புரிந்து கொள்ளப்படுது. நம்ம வந்து நமக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை நம்ம அதில் வந்து பேசி பார்த்துக்கலாம். ஸோ சிலர் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம உண்மைன்னு நினச்சி அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்காம சில நேரங்களில் நம்ம நம்ப நேர்ந்துருது. அப்படி நம்ம நம்புறது வந்து சரி தப்பு என்ற கணத்துக்குள்ளே போகாமல் எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தனிப்பட்ட அனுபவத்தில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த சமூகவியல் ஆராய்ச்சி மூலமாக நம்ம பார்த்துக்கிடலாம். முன்கூட்டியே மூடல். ஸோ முதல் இரண்டில் வந்து நமக்கு நிறைய பிழைகளோட செயல்பட வாய்ப்புள்ளது. அப்படி இருக்கிறப்ப இதில் வந்து எல்லா பதிலும் இருந்தாலும் கூட தகவல்கள் வந்து நம்ம தேடி பிழைகள் இல்லாமல் அதில் எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம சேகரித்து கொள்வது தான் இந்த முறையில் நம்ம செய்யல ஒரு ஆராய்ச்சி. ஒளிவட்ட விளைவு. ஒளிவட்ட விளைவில் நம்ம நேர்முறை அல்லது மதிப்பு மிக்கது என்று நாம் நம்புவதை பொதுமைப்படுத்தி கொள்கிறோம். அதாவது நம்ம பார்க்கறதையும் அதுதான் உண்மை, இதுதான் எல்லாத்துலேயும் நடுநிலையாக நின்று இது சரி இது தவறு அப்படிங்கிறத மதிப்பிட்டு நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சமூகவியல், சமூகத்தில் சமூகவியலின் கற்பனை ஆராய்ச்சி.
கற்பனை ஆராய்ச்சி அப்படிங்கிறது இட்ஸ் அன் இமேஜினேஷன். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்ற தலைப்பில் இது இருக்குது. சமூகவியல் கற்பனை அப்படின்னு பார்க்கறதுல இது தனி மனிதன் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முக்கியமான சமூக பிரச்சனைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை காண முடியுது. இது கற்பனையானது அப்படின்னு சொன்னா கூட சமூகவியல்ல அதுக்கு மேல அன்றாட வாழ்க்கையில பழக்க வழக்க நடைமுறையில புதிதாக பார்க்கறதுக்கு நமக்கே சிந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை கொடுக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம கற்பனையில பார்த்து நம்ம உணர்ந்து அந்த விஷயத்த நம்ம ஆராய்ச்சியில ஈடுபடுத்துறோம். டர்க்கைம் அப்படிங்கிற ஒரு சோசியாலஜிஸ்ட் மற்ற சோசியாலஜிஸ்டுகளோட சேர்ந்து பல ஆராய்ச்சி முறைகளை நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி பரிந்துரைச்சுள்ளாங்க. ஸோ டர்க்கைம் அப்படிங்கிறவர் இமைல் டர்க்கைம் அவர் வந்து நமக்கு ஆராய்ச்சி முறைகள் பற்றி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து செயல்முறையில் இரண்டு விதமாக பிரித்து அவர் வந்து பேசுகிறாரு. எப்படி நம்ம வந்து அதாவது காரணம் என்ன அதன் விளைவு என்ன அப்படிங்கிறது முதல் ஒரு ஆராய்ச்சி முறையாகவும், இரண்டாவது நிகழ்வுகளை ஒப்பிட்டு பண்ற ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு விதமா சொல்றாரு. ஸோ இந்த சூழ்நிலைகளில் அவர் காட்டும் மாறுபாடு ஒன்று மட்டும் மற்றொன்றை சார்ந்து இருப்பதை கூறுகின்றார். ஸோ பார்க்குறவங்களுக்கு அவங்க விருப்பப்படக்கூடிய மாதிரி அவர் வந்து கருத்துக்களை, நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது ஏன் அப்படி நடந்துச்சு, அது எதனால் அப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு கேள்விகளை எழுப்பி அதுக்கு பதிலை கண்டுபிடிக்கிறது காரணங்களை கண்டுபிடிக்கும் முறையாகும். ஸோ வினாவை எழுப்பி அதில் இருந்து நம்ம காரணங்களை கண்டுபிடிக்கிறோம், இல்லை காரணத்தில் இருந்து அதோட விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம கூறுறதுன்னு கூட சொல்லலாம். அதே இது இரண்டாவது வகையான ஆராய்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சூழ்நிலைகளை அதை சார்ந்ததாக இருக்கும். இந்த சூழ்நிலையில என்ன நடந்தது, எது உண்மையை உருவாக்கும் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அதில் நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். டர்க்கைம் மாதிரி இன்னும் பல பேர் பல ஆராய்ச்சி முறைகளை பற்றி விரிவாக நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் டர்க்கைம் மூன்றாவது முறையாக என்ன முன்மொழிந்தார் அப்படின்னா, இதன் மூலம் போன்ற தொடர்பு முறையான மாறுபாடுகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நாம் அதை பற்றி பொதுவான உண்மைகளை கையாளும் போது விரிவான புள்ளி விவரங்கள் தரவுகள் உள்ளன. இப்போ ஒரு விஷயத்துல நம்ம ரிசர்ச் பண்றோம், ஒரு ஆராய்ச்சி பண்றோம்னா அதுல இருக்கிற தரவு கோல் அதாவது டேட்டா அப்படின்னு சொல்றது வந்து அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வந்து அதுல என்ன தனித்துவமா இருக்கு, அந்த டேட்டா எதனால இப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி டர்க்கைம் வந்து அவரு விரிவாக்க உரையா கொடுக்கறது தான் ஒரு சிறந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றாரு. நம்ம எந்த ஒரு தகவல்களும் தரவுகளும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பத்தி நம்ம பேசினோம் அப்படின்னா அது அர்த்தமாகாது. அதனால முறையான நம்ம சில தகவல்களை சேகரித்து அதன் மூலம் நம்ம ஆராய்ச்சி செய்வது பற்றி டர்க்கைம் வந்து நமக்கு வந்து வழிவகுத்து கூறுகிறார். சமூகவியல்ல ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சயின்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த துறையை பொறுத்த வரைக்கும் இதற்கு இதுதான் வழி, இதன் விளைவு இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கின்றது. ஆனா நம்ம சோசியல் சயின்ஸ் படிக்கிறதுல சமூகவியல்ல மனிதர்களை பற்றியும் மனிதர்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை பற்றியும் ஆராய்ந்து படிக்கின்றோம். இதை படிக்கும் போது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மனிதர்கள் மாற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்ப எந்த ஒரு தீர்வையும் நம்ம தீர்மானமாக கொடுக்க முடியாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு
இடத்தில் நாம செய்யும் ஒரு ஆராய்ச்சியை மற்றொரு இடத்தில் நம்ம சோதித்து பார்த்தோமானால் அங்கு வந்து நமக்கு அதே பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. ஸோ இந்த ஆராய்ச்சியை நம்ம வந்து ரெண்டு விதமாக செய்யலாம், தரமான ஆராய்ச்சி இல்லைனா அளவு ஆராய்ச்சி. தரம் மற்றும் அளவு ஆராய்ச்சின்னு சொல்கிறோம், அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமூக அறிவியல் உள்ள ஆராய்ச்சிகளை தரம் மற்றும் அளவு ஆராய்ச்சி என இரண்டு முதன்மை பிரிவுகளாக பிரிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது தரமான ஆராய்ச்சி. தரமான ஆராய்ச்சி அப்படின்னா சொன்ன மாதிரி இது ஒரு குவாலிட்டேட்டிவ், அதாவது அதோடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படையில் செய்யக்கூடிய ஆராய்ச்சி. இதை ஃப்ரான்ஸ் போஸ், இவான்ஸ் பிரிட்சர்ட் போன்ற மாடுளவியல் அதாவது ஆந்த்ரோபாலஜியில் ஆராய்ச்சி செய்தவர்கள் பரம்பரையாக மனிதர்கள் எப்படி வகித்து வந்தார்கள், அவர்கள் எப்படி வந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத பல ஆராய்ச்சிகள் செய்து அதில் இருந்து முக்கியத்துவத்தை அவங்க குறித்து வைத்துள்ளார்கள். ஒரு தரமான ஆராய்ச்சினா அதனுடைய அணுகுமுறையை பொறுத்து தான் உள்ளது. அது இயற்கையானதாக இருக்கலாம், இல்லை பங்கேற்பு மற்றும் இனவியல் சார்ந்ததாக இருக்கலாம். அதாவது தரமான ஆராய்ச்சி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிற முறையை சொல்லும்போது ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது நம்ம அந்த மனிதர்களுடன் சேர்ந்து அவர்கள் எப்படி நடக்கிறார்கள், அவர்கள் எப்படி பழகுகிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான நோக்கத்தில் வாழ்கிறார்கள், அவங்களுடைய அடிப்படை பழக்க வழக்கங்கள் என்னென்ன, அவங்களோட அமைப்பு போன்ற எல்லாவற்றையும் நம்மளால் அவங்க கூட இருந்து அதை அழகாக சித்திகரித்து பார்த்து அதன் மூலமாக நாம் ஒரு முடிவிற்கும் ஒரு தீர்மானத்துக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்போ இந்த அளவு தரமான ஆராய்ச்சி முறையை கையாள்வதற்கு நம்ம வந்து பங்கேற்பு முறை ஒரு சிறந்த முறையான ஒரு தரவு சேகரிக்கிறதுக்கான ஒரு கருவியாக உள்ளது. தரமான ஆராய்ச்சி அறிவுசார் அடித்தளங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது அளவு ஆராய்ச்சியின் தன்மை, இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிகழ்விகள் பற்றி பேசுகிறாங்க. ஒரு தரமான ஆராய்ச்சி ஒரு அறிவுசார் அடித்தளங்களாக என்னென்ன அமைது அப்படின்னு பார்த்தா அது முதல்ல நிகழ்வியல். நிகழ்வியல் அப்படிங்கிறது ஃபினமினாலஜி பற்றி பார்க்கறது. சமூகவியல் நிகழ்வியல் முன்னோர்க்கு நேர்மறையாகத்தான் பல அனுபவங்கள் தருகின்றன. இது நினைவின் முறையான விசாரணையை உள்ளடக்கியது. அதாவது நம்ம அனுபவத்தின் மூலமா என்னென்ன இருக்கோ அது மூலமா நம்ம வந்து தகவல்களை சேகரித்து அதன் அடிப்படையை வச்சு நம்ம பல ஆராய்ச்சிகளை செய்து வருகிறார்கள். இதுல வந்து என்ன அப்படின்னா இயற்கையான அறிவியலின் முறைகள் மற்றும் அனுபவங்கள் மனிதனுக்கு ஆய்வுக்கு எப்படி பொருந்தது அப்படிங்கிறத கருதுகிறாங்க. ஸோ இயற்கை விஞ்ஞானம் அதாவது நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்றத கையாள்வதும் அதை புரிந்து கொள்வதும் அவற்றின் நடத்தை வழிநடத்தும் உணர்வு பொருள் மற்றும் நோக்கம் அதில் இல்லை. நம்ம ஒரு வாழ்க்கையில் அன்றாட சில விஷயங்களை செய்யும் போது நம்ம வந்து இந்த நோக்கத்துக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். அதை நம்ம வந்து ஒரு குறிக்கோளுக்காக செய்ய மாட்டோம். அது வந்து நம்மளுடைய அன்றாட வேலையாக இருக்கும். இதே இது நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்கிறோம்னா அதை ஒரு குறிக்கோளோடு செய்யணும். அப்போ தான் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல தரமான ஆராய்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் வெப்பர் வந்து இந்த தரமான ஆராய்ச்சி முறையை சொல்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கீடு வகிச்சு உள்ளாரு. குறியீட்டு ஊடாடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனலிசம் அப்படின்னு சொல்றது. அதாவது நம்மளுடைய செயல்முறை பழக்கங்கள், நம்ம எப்படி நம்ம செயல்முறை பழக்கங்கள்ல நம்ம வந்து சில வேலைகளை செய்கிறோம், அதுக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத ஆராயிறது தான் இந்த சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனலிசம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அளவுகோலாக உள்ளது. ஸோ இந்த சமூகவியல்
ஆராய்ச்சியில நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு என்ன காரணத்துக்காக நம்ம ஆராய்ச்சியை செய்ய போறோம், யாரிடம் இந்த ஆராய்ச்சியை செய்ய போறோம், யாரிடம் இந்த தகவல்களை நம்ம பெற போறோம், எப்படி நம்ம பதில்களுக்கு தீர்மானங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து முறையாக கணக்கிட்டு ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும். தரமான ஆராய்ச்சியின் பண்புகள், ஒரு நல்ல தரமான ஆராய்ச்சிக்கு என்னென்ன பண்புகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, அந்த ஆராய்ச்சி நல்ல ஒரு விளக்கம் தரக்கூடிய ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும், ஒரு பாடத்தின் கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு தரமான ஆராய்ச்சி முக்கிய பண்பு என்னவென்றால், அது வந்து ஒரு செயல் விதிமுறைகள் மதிப்புகள் என்ன இதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், விளக்கம் கொடுப்பதாக அமைய வேண்டும். அந்த ஆராய்ச்சியை நம்ம எதற்காக மேற்கொள்கிறோம், என்ன அடிப்படையில் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற எல்லா விளக்கங்களையும் நம்ம வந்து தெளிவாக அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்க வேண்டும். சூழல் வந்து எந்த சூழலில் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது, அது என்ன மாதிரியாக புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெளிவாக சொல்லும் விதமாக அந்த ஆராய்ச்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும். டைனமிக் சோசியல் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது வாழ்க்கை முறையில் நிரந்தரமாக செயல்முறையாக பார்க்கிறது, எப்படி அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத கூறும் விதமாக இந்த ஆராய்ச்சிகள் இருக்க வேண்டும். நிகழ்வான மற்றும் கட்டமைப்பு இல்லாமை, அதாவது ஏற்கனவே நமக்கு இதுதான் தெரியும்ல, இதுதான் அப்போ அதோடுக்கு ரிசல்ட் வரப்போகுது, இல்லை இதுதான் அதோடைய முடிவாக ஆராய்ச்சி முடிவாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரீ நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து இதில் வைக்காம நம்ம செய்கிற ஒரு ஆராய்ச்சியை முழுமையாக செஞ்சு அதோடைய தீர்வு என்ன, அதோடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இது அதனால்தான் ஏற்படுதா அப்படின்னு சொல்லும்படியான ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து தரமான ஆராய்ச்சி, அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான அமைப்பாக இருக்கும். கோட்பாடுகள் மற்றும் கருத்துகள், ஒரு தரமான ஆராய்ச்சியில் என்னென்ன கோட்பாடுகள் இருக்கின்றன, கருத்துக்கள் எவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் கூறும்படியாக அந்த ஆராய்ச்சியில் இருக்க வேண்டும். அளவு ஆராய்ச்சியின் தன்மை, அளவு ஆராய்ச்சியின் சில தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி விவரங்களை சேகரித்து அதுல இருந்து பகுத்தாய்வு செய்யறதாக இருக்க வேண்டும். அளவு ஆராய்ச்சி அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், அதாவது நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த ஆராய்ச்சியை செய்கிறோம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு முடிவுகளையும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அளவு ஆராய்ச்சி அதாவது குவான்டிடேட்டிவாக அதை நம்ம பார்க்கறது தான். ஸோ இது புள்ளி விவரங்களை மத சேகரிக்கிறோம், அதுக்கப்புறம் அதன் மூலமாக ஒரு தீர்வுக்கு வரும். இதை தர்க்கைம் வந்து அவருடைய சூசைட் தியரியில் அவர் அந்த நாட்டில் மக்கள் என்னென்ன காரணத்துக்காக சூசைட் செய்கிறார்கள், அவர்கள் எதன் அடிப்படையில் தற்கொலையை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு புள்ளி விவரங்களை சேகரித்து அது மூலமாக அவர் வந்து சில தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு, தீர்மானங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது தான் அது வந்து ஒரு அளவு ஆராய்ச்சி முறையில் குவாலிட்டேட்டிவாக சொல்லப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாக கருதப்படுகிறது. கட்டமைக்கப்பட்ட அவதானிப்பு, இதன் மூலம் ஆராய்ச்சிகள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அட்டவணையின்படி கண்காணிப்பை பதிவு செய்து அதன் விளைவாக வரும் தரவை அளவிடுவர். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ ஷெட்யூல், அதுதான் கட்டமைக்கப்பட்ட அவதானிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதை ஒன்று நம்ம தயார் செய்து அந்த துறையில் இருப்பவர்களிடம் அதை பற்றி கேள்விகளை கேட்டு தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை அடிப்படையில் நாம் அதனை அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அட்டவணையிட்டு கணக்கிட்டு அதன் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத கூறுதான் இந்த தரவு
அளவு ஆராய்ச்சியின் முறையாகும். உள்ளடக்க பாகுபாய்ப்பு, செய்தித்தாள்கள் போன்ற ஊடகங்கள் தொடர்பு உள்ளடக்கங்களில் அளவு பகுத்தாய்வு. அதை நாம் இந்த மாதிரி தகவல்கள் சேகரிப்பதோடு சேர்த்து அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி அவர்கள் வந்து விவரிக்கிறார்கள் அப்படிங்கிறத அதில் வந்து நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ அடுத்த முறை அப்படின்னு பார்க்கறதுல பாசிட்டிவிஸ்ட் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா என்னன்றதை நம்ம மொதல் பார்த்தோம். இப்போ பாசிட்டிவிஸ்ட் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவிஸ்ட் நிலை அப்படின்னா அது பேரில் சொல்லப்பட்டது போல் ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு நல்ல எண்ணம். சமூகவியல் ஸ்தாபமாக தந்தைகள் பலர் சமூகவியல் என்பது இயற்கை அறிவியலின் கொள்கைகள் மாற்றம் நடைமுறைகளின் அடிப்படை அமைப்பை அமையும் என்று நம்பினர். இதுவே பாசிட்டிவிஸ்ட் அடிப்படை கோட்பாடு. ஒரு தியரி, பாசிட்டிவிஸ்ட் தியரி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அது வந்து ஒரு பாசிட்டிவாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது தான் பாசிட்டிவிஸ்ட் முறையில் செய்கிற ஒரு ஆராய்ச்சி. அது ஒரு நேர்மறையான அணுகுமுறை. அதை செய்வதற்கு நம்ம பின்வரும் அனுமானங்கள் செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனின் நடத்தை, பொருளின் நடத்தை போன்றவற்றை புறநிலையாக அளவிட முடியும். எடைகள், வெப்பநிலை மற்றும் அழுத்தம் போன்ற அளவீடுகளால் பொருள்களின் நடத்தை அளவிடுவதை போலவே மனித நடத்தையும் புறநிலை அளவீட்டு முறைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த முறையில் சொல்லியிருக்காங்க. நேரடியாக கவனிக்கக்கூடிய நடத்தையை வலியுறுத்துகிறது. நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்த நம்ம எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஆராயறத இது வந்து வலியுறுத்துகிறது. அர்த்தங்கள், உணர்வுகள் மற்றும் நோக்கம் போன்ற நேரடியான கவனிப்பு காரணிகளை குறிப்பாக முக்கியமானதாக இது வழிநடத்தி வருகிறது. சரிபார்க்கப்பட்ட உண்மைகள் மூலம் பெறப்பட்ட அறிவு கோட்பாட்டை உருவாக்க உதவுகிறது. இதன் மூலமா இந்த மாதிரி பல விதமாக நம்ம தகவல்களை சேகரித்து அதை நம்ம பாசிட்டிவிசம்ல ஆராய்ச்சி முறையில பேசுகிறோம். அளவு ஆராய்ச்சியில சில முன்னெடுப்புகள் உள்ளன. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள் மற்றும் அவற்றின் அளவீடுகள். இப்போ ஒரு கருத்து வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுடைய முதல் கவனத்தை அளிக்கிறது. அந்த கருத்துக்களுக்கு எப்படி நம்ம வந்து தகவல்கள் சேகரிக்க போகிறோம், சோதிக்க போகிறோம், ஆராய்ச்சிகளை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சு ஒன்றோட ஒன்று எப்படி தொடர்புடையது அப்படிங்கிறத கணித்து நம்ம அதில் வந்து பேசுகிறது தான் கருத்துக்களுடைய வரையறையாக அமையும். காரண காரியம், அதாவது இந்த காரணத்துக்காக இது நடக்கப்பட்டது அப்படின்னு பேசுறது தான் காரண காரியம். பொதுமைப்படுத்துதல், அதை வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆராயும் போது அதுதான் எல்லா இடத்துக்கும் பொருத்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக அதை பொதுமைப்படுத்துவதாக அமைய வேண்டும். பிரதிபலிப்பு, ஒரு செயலின் பிரதிபலிப்பாக அது அமைய வேண்டும். தனித்துவம், இந்த கருத்து இதுதான் இதனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லும் விதமாக தனித்துவம் மிக்கதாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம இந்த தலைப்புல பார்த்ததுல ஒரு முதல் யூனிட்ல பார்க்குற ஒரு சுருக்கம். என்னென்ன பார்த்தோம், ஆராய்ச்சி முறைகள் சமூகவியல் எப்படி பார்க்கப்படுது, அது சமூக கற்பனை பயன்பாடு மற்றும் சமூக ஆராய்ச்சி அப்படிங்கிறது என்ன, எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தரவு ஆராய்ச்சி, அளவுகோல் ஆராய்ச்சி பற்றி பார்த்துருக்கோம். அதனுடைய கோட்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த முதல் யூனிட்ல நம்ம பார்த்துருக்கோம். இரண்டாவது யூனிட் அப்படிங்கிறது என்ன தலைப்பில் அமைஞ்சிருக்கு அப்படி என்று பார்த்தால், கோட்பாடு மற்றும் ஆராய்ச்சி. கோட்பாடு அப்படின்றது சொல்றது வந்து இங்க தியரி, தியரி அண்ட் ரிசர்ச் அப்படின்ற தலைப்புல இந்த இரண்டாவது யூனிட் அமையப்பட்டுள்ளது. இந்த தியரி அண்ட் ரிசர்ச், தியரி என்றால் என்ன? அப்ப ஏற்கனவே ஒரு சமூக கோட்பாடு சமூக உலகத்தை பற்றிய அறிவை சுருக்கி ஒழுங்கமைக்கும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட கருத்துக்களின் அமைப்பாக வரையறுக்கப்படுகிறது. ஒரு சமூகத்துல ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வச்சு இந்த விஷயம் இப்படி என்றால் இது இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படி என்று கூறுவதுதான் ஒரு தியரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் கோட்பாடு. இந்த கோட்பாடு உண்மையாகவே இப்படிதான் இருக்கிறதா,
இல்லை இதில் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளதா, இல்லை காலப்போக்கில் இதில் வேற எதுவும் மாற்றம் வருமா அப்படிங்கிறத ஆராயறது தான் நம்ம செய்கிற ஆராய்ச்சி. அப்போ ஒரு கோட்பாடு அப்படிங்கிற ஒரு இது பல ஆராய்ச்சிகளின் மூலம் ஒரு பதில்களை கூறும்போது அது கோட்பாடாக மாறுகிறது. அதே நேரத்தில் கோட்பாடுகளை வைத்து நாம் பல ஆராய்ச்சிகளும் செய்ய நமக்கு பல வழிவகைகள் வகிக்கின்றன. கோட்பாடுகளின் கூறுகள் அப்படிங்கிறது அடுத்த தலைப்பு. அதுல கோட்பாட்டை உருவாக்க அடிப்படையாக சில கூறுகள் தேவைப்படுகிறது. அது என்னென்ன அப்படின்னா கருத்துக்கள், மாறிகள், அறிக்கைகள் மற்றும் வடிவங்கள். இப்போ ஒரு கருத்து இருந்தாதான் அதை பத்தி நம்ம வந்து ஒரு கோட்பாடை சொல்ல முடியும். கருத்தே இல்லாம நம்ம எந்த கோட்பாடுகளையும் நம்ம கூற முடியாது. அதே போல் மாறிகள், மாறிகள் அப்படிங்கிறது வந்து மாற்றங்கள் உள்ள அம்சங்கள் குறிக்கிறது. ஸோ விஞ்ஞான கோட்பாடின் கருத்து உலகின் மாறுபட்ட அம்சங்களை குறிக்க வேண்டும். எப்படி வந்து நம்ம மாற்றங்கள் பார்க்கின்றோமோ அதுக்கேற்றாற்போல் அந்த இது அமைய வேண்டும். இயற்கை அறிவியலில் மாறிகள் என்பது உடல் ரீதியாக கையாளப்படும் பொருளின் பண்புகள். சமூக அறிவியலில் இது ஒரு விஷயத்திற்காகவும் நிலையானது, ஆனால் வெவ்வேறு நிலைகள் அளவு அல்லது வலிமையில் மாதிரிகள் மற்றும் பிற மொத்த குழுக்களின் காணப்பட்ட பண்புகளை குறிக்கிறது. அடுத்ததாவது அறிக்கை மற்றும் வடிவங்கள். அறிக்கை அப்படின்னா நம்ம கொடுக்கிற ஒரு ரிப்போர்ட். ஸோ ஒரு கோட்பாட்டின் கருத்துக்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட வேண்டும். மேலும் கருத்துக்களுக்கு இடையிலான இந்த இணைப்பு கோட்பாட்டு அறிக்கையை உருவாக்கி தருகிறது. கோட்பாட்டு மற்றும் கருத்தியல். கருத்தியல் அப்படிங்கிறது நம்ம ரிசர்ச் அப்படின்றத சொல்றோம். இதை எப்படி இரண்டையும் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த தலைப்பில் பார்க்கிறோம். ஒரு தனிநபர் ஆராய்ச்சி எப்படி நடத்துகிறார் என்பதற்கான தாக்கங்களை கொண்டுதான் அவர் ஆராய்ச்சியின் முடிவுகள் விவரிக்கப்படுகின்றன. அதே இது நம்ம அந்த மனிதர் தவிர்த்து வேறு பல செய்யும் ஆராய்ச்சி முறைகள் சில நேரங்களில் வேறுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கோட்பாட்டின் வழிகள். கோட்பாட்டின் வழிகள் அப்படிங்கிறதுல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தூண்டல் நடைபெறும் கோட்பாடுகளை சேகரித்து சோதித்து இரண்டு திசைகள் இருந்து உருவாக்கலாம். முதலில் சுருக்க சிந்தனை, யோசனைகள் மற்றும் அனுபவ ஆதாரங்களை தக்க ரீதியாக இணைப்பது. இது கோட்பாடு முன்மொழியிலிருந்து உறுதியான சான்றுகளுக்கு நகர்வதால் இது நீர்வீழ்ச்சி அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக அனுபவம் சான்றுகளின் அடிப்படையில் இது பொதுமைப்படுத்துவதாகவும் சுருக்க கருத்துக்களை உருவாக்கவும் பயன்படுகிறது. இந்த அணுகுமுறை கான்கிரீட்டில் இருந்து சுருக்கமான திசையில் நகர்வதால் இது மலை ஏறுதல் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. கோட்பாட்டின் கவனம். ஆராய்ச்சியாளர்கள் கணிசமான மற்றும் முறையான கோட்பாடு உருவாக்கி விரிவுபடுத்தி சோதித்து சரி பார்க்கின்றனர். கோட்பாட்டின் வரம்பு. ஒரு தியரி சிங் இரண்டு வழிகளில் செய்யப்படலாம். துப்பறியும் மற்றும் தூண்டல் நுட்பம். அதாவது நம்ம இன்வெஸ்டிகேஷன் முறை இல்லைன்னா ஒரு தூண்டுதல் முறை மூலமாக நம் கோட்பாட்டு வரைமுறைகளை பொதுமைப்படுத்தி பேசுவதற்கு முடியும். ஆராய்ச்சி என்றால் என்ன? இப்ப ஆராய்ச்சி செய்வது என்றால் என்ன? ஆராய்ச்சி செய்வது என்பது சில கோட்பாடுகள் அமைந்த உள்ள நிலையில் அது சரியாக உள்ளதா, இல்லை அது சிறப்பாக நடத்தையில் இன்றும் சரியாக பொதுவான அன்றாட சிக்கலை தீர்க்கும் சூழ்நிலையில் குறிப்பிடுவதே இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராயிறது தான் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி செய்வதற்கு நமக்கு சில நடைமுறைகள் தேவைப்படுகின்றன. அந்த நடைமுறைகள் என்னவென்று பார்த்தால், அவை ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு
ஆராய்ச்சி சிக்கலை தேர்ந்தெடுத்து கருத்துக்கோளை கூறுதல். அதாவது நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத மொதல் அனலைஸ் பண்ணி அந்த அதில் எப்படி நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கருத்துக்கோளை ரெடி பண்ணுறோம். அதுக்கு பின்னர் அந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு உருவாக்குதல். அந்த ஆராய்ச்சியை தகவல்கள் சேகரிக்கிறதுக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்குதல், ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ ஷெடியூல், இல்லை ஒரு டேட்டா கலெக்ஷனுக்காக நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறத தயார் செய்வது தான் இரண்டாம் நிலை. தரவு சேகரிப்பு இது மூன்றாம் நிலை. எந்த ஒரு ஆராய்ச்சி செய்வதாக இருப்பினும் அதற்கு தேவையான தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும். தகவல் சேகரித்த பின்னர் தரவுகளை குறியிடுதல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல். அதனை நாம் சேகரித்த தரவுகளை குறியிடுதல் அப்படின்றது ஒரு டேபிள் ஃபார்ம்ல மேக் பண்ணி அதை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதில் என்ன கூற வருகிறார்கள், எத்தனை பேர் இதன் கூறுவதனால் என்ன ஒரு விளைவு வரப்போகிறது அப்படிங்கிறத அந்த பகுதியில நம்ம பார்ப்போம். இறுதியாக கருத்துக்கோளை சோதிக்கும் வகையில் முடிவுகளை விளக்குதல். ஸோ நம்ம பண்ண இந்த ஆராய்ச்சியை அது கரெக்டான ஒரு தீர்வு வந்துள்ளதா அப்படி என்று கருத்துக்கோள், அதாவது அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சரியாக அமைந்துள்ளதா என்று அதை வகைப்படுத்தி முடிவுகளை விளக்கி கூறுதல் ஆகும். இது ஐந்தும் ஒரு ஆராய்ச்சியின் நடைமுறைகள், பழக்கங்கள். இதை செய்தால் ஒரு ஆராய்ச்சியின் முடிவை நாம் அடைய முடியும். ஆராய்ச்சியின் வகைகள், ஆராய்ச்சி பல வகைகளாக, மூன்று வகைகளாக பார்க்கப்படுகிறது. ஒன்று மதிப்பீட்டு வகை, இன்னொன்று செயல் மற்றும் செயல்முறை, இன்னொன்று சமூக தாக்க மதிப்பீடு. ஸோ மதிப்பீடு பயன்பாட்டு ஆராய்ச்சி இது மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ப்ரோக்ராம், மார்க்கெட்டிங் பிரச்சாரம், கொள்கை மற்றும் பலவற்றை செய்வதற்கு புதிய வழி பயனுள்ளதாக இல்லையா என்பது கண்டறிய அதிகாரத்துக்கு அனுபவங்களில் அது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் மதிப்பீட்டு முறை. அந்த பொருள் கரெக்டா, அந்த ப்ரோக்ராம் கரெக்டா நடக்குதா, அதையெல்லாம் செயல்ல சரியா இருக்கா அப்படிங்கிறத அதை நம்ம மதிப்பீட்டு பண்ணி பார்க்கிற முறை மதிப்பீட்டு முறை. அடுத்த முறை செயல் ஆராய்ச்சி முறை. செயல் ஆராய்ச்சி முறையில பல வடிவங்கள் உள்ளன. பெரும்பாலான இது பார்த்தீங்கன்னா ஒரு செயல்ல நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ண போறோம், படிப்பவர்கள் ஆராய்ச்சி செயல்படுறது எப்படி பண்றாங்க, அவங்களோட பங்கு என்ன, அதன் மூலமா அதுல நோக்கத்துல என்ன அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கண்டுபிடிப்பின் விளைவுகளை அவங்க வந்து எப்படி வந்து தெளிவுபடுத்த அவங்க வந்து விவரிச்சு சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த செயல் ஆராய்ச்சி முறையில நம்ம செயல்படுத்தலாம். சமூக தாக்க மதிப்பீட்டு ஆராய்ச்சி, ஒரு திட்டமிட்ட மாற்றத்தின் சத்தியமான விளைவுகளை மதிப்பிடுவதே இதன் நோக்கம். அத்தகைய மதிப்பீடு திட்டமிடல் மற்றும் மாற்று கொள்கைகளுக்கு இடையே தேர்வுகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்படலாம். சமூக தாக்க மதிப்பீட்டை நடத்தும் ஆராய்ச்சியாளர்கள் பல விளைவுகளை ஆராய்கின்றனர் மற்றும் பெரும்பாலான ஒரு இடைநிலை ஆராய்ச்சி குழுவில் பணி புரிகின்றனர். பல பகுதிகளில் ஏற்படும் தாக்கத்தை அளவிடலாம் அல்லது மதிப்பிடலாம். இந்த முறையில் அதை நம்ம செய்கிறோம். ஆராய்ச்சியின் தன்மை மற்றும் நோக்கம், நாம் செய்கிற ஆராய்ச்சியோட தன்மை எப்படி இருக்க வேண்டும், அதன் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும். ஆய்வு அப்படின்றது யதார்த்தமான ஆய்வாக ஆராய்கிறது. ஆராய்வதன் ஒரு யதார்த்தமான பிரச்சனையை இல்லை நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். இப்போ இந்த ஆய்வு அப்படிங்கிறது எதிர்கொள்ள பிரச்சனைகளை பற்றியும் அந்த பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றியும் நம்ம அறியக்கூடிய ஒரு ஆய்வாக அமையும். விளக்க ஆய்வு அப்படிங்கிறது விளக்கங்கள் தரக்கூடியது. இதுதான் இன்றைய சூழ்நிலை, இதன் அடிப்படையில் தான் இது அமைந்துள்ளது அப்படின்னு நம்ம விளக்கங்கள் கொடுக்கறது தான் விளக்க ஆய்வு முறையாகும். நம்ம நடைமுறைகள் பத்தி பார்த்தோம். இப்ப இந்த தகவல்கள் எப்படி வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யறதுல நடைமுறையில எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இந்த ஐந்து முறைகள் மூலம் நாம் அதனை செய்யலாம். ஸோ அடுத்து ஆராய்ச்சி பற்றிய கோட்பாட்டின் தாங்கி. ச
சமூகியல் கருத்துக்களின் பகுப்பாய்வு. ஒரு பகுப்பாய்வு கருத்துக்கள் கவனிக்கப்பட வேண்டியவற்றின் வரையறைகள். அவை அனுபவ உறவுகளை தேட வேண்டிய மாறிகள். அனுபவ விசாரணை சரியான கருத்துக்கள் தேர்வு மிகவும் முக்கியமானது. உறவுகளே இல்லாத கருத்துக்களை தேர்ந்தெடுத்தால் ஆராய்ச்சி பலனளிக்காது. எப்படி வந்து ஒன்னோட ஒன்று தொடர்பு உடையது, அதோட உறவு என்ன அப்படிங்கிறத ஆராயக்கூடிய விஷயமாக இந்த கருத்துக்கள் இருக்க வேணும். எதோடையுமே தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆராய்ந்து அதிலிருந்து நம் விளக்கங்களை எடுக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் உள்ளது. பிந்தைய உண்மை சமூகவியல் விளக்கங்கள். ஏற்கனவே சில ஆராய்ச்சிகள் செஞ்சு அதுல இருந்து சேகரிக்கப்பட்ட விளக்கங்கள்ல இருந்து அதன் அடிப்படையில அது இன்னைக்கும் அதே நிலைமையில் உள்ளதா என்று நம்ம வந்து சோதித்து பார்க்கும்படியாக ஆய்வுகள் அமையலாம். சமூகவியல் அனுபவ பொதுமைப்படுத்துதல். நம்ம அனுபவத்து மூலமா ஒரு விஷயத்தை பொதுமைப்படுத்தும் ஆராய்ச்சியாக கூட இந்த ஆராய்ச்சி நமக்கு அமையலாம். சமூகவியல் கோட்பாடு. இப்ப நம்ம பண்ற இந்த ஆராய்ச்சி ஒரு தியரிக்காக எப்படி வந்து செய்யறதுக்கு ஒரு தியரி கொடுப்பதற்கு அதை வந்து நம்ம அடிப்படையாக இத பல ஆய்வுகள் நடத்தி அதன் மூலமா நம்ம வந்து சில தீர்வுகள் கொடுக்கும்போது அந்த தீர்வுகள் சரியான தீர்வுகளாக எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய கூடியவையாக அமைந்தால் அதனை நாம கோட்பாடுகளாக மாற்றுவதற்கான அம்சமாக அமைகிறது. அனுபவ ஆராய்ச்சி தாங்குதல் சமூகவியல் கோட்பாடு. அதாவது நாம அனுபவத்தின் மூலம் ஆராய்ச்சியின் முக்கிய செயல்பாடு ஒன்று கருத்துக்கோளை உறுதிப்படுத்த அல்லது மறுப்பதன் மூலம் சோதித்து சரிபார்ப்பதாகும். இப்ப நம்ம அனுபவிச்ச ஒரு விஷயத்த சில நேரங்கள்ல வாழ்க்கையில நான் இதை அனுபவிச்சிருக்கேன், இது இப்படிதான் இருக்கும், இல்ல நாம் இதை நான் அனுபவித்து உள்ளேன், இது இப்படி இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை ஒண்ணு நிராகரித்தும் பண்ணலாம், இல்ல அந்த நிபந்தனையில உள்ளடக்கி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்வாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அனுபவங்கள் சார்ந்த ஆராய்ச்சியாக அது அமைகிறது. அந்த அனுபவங்கள் சார்ந்த ஆராய்ச்சியின் மூலம் சில கோட்பாடுகளை நாம் தெளிவுபடுத்தி கருத்துக்களை கையாளுகிறது. இந்த பகுதியில நாம் இப்பொழுது ஆராய்ச்சியின் வழிமுறைகள், அதன் கோட்பாடு என்றால் என்ன, ஆராய்ச்சி என்றால் என்ன, ஆராய்ச்சி செய்வதற்கு நாம் தேவையான வழிமுறைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் நாம் இந்த பகுதியில் பார்த்தோம். இப்பொழுது நாம் அடுத்த பகுதியான ஆராய்ச்சியின் சமூகத்தின் குறிக்கோள் அறிவியல் அப்படி என்ற தலைப்பில் அடுத்த யூனிட் நமக்கு அமைந்துள்ளது. அதன் நோக்கங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். புறநிலை என்றால் என்ன, பதிலை சொல்ல பின்னணியை பார்ப்போம். பொதுவாக சமூக அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் குறிப்பாக சமூகவியலில் புறநிலை பற்றிய அக்கறை சமூகவியலின் ஒழுக்கம் ஆகஸ்ட் காம் கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டிருந்தது. சோசியாலஜி சமூகவியலில் இயற்கையா உள்ள விஷயத்த இயற்கையாக பார்க்கறது தான் அந்த பொருளை அந்த தன்மையில் நாம் பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு ஆகஸ்ட் காம் தெளிவா நமக்கு வந்து விரிவாக சொல்லி விளக்கியுள்ளார். அப்ஜெக்டிவிட்டி, அதாவது நாம் ஒரு பொருளை அதன் தன்மையிலேயே அதை பார்க்கும் பொழுது அதனை நாம் அப்ஜெக்டிவிட்டி என்று கூறலாம். ஒரு பொருள் ஒரு விஷயத்தை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம், சப்ஜெக்டிவ் மற்றும் அப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லும் போது அது தியரி சார்ந்ததா இருக்கும். அப்ஜெக்டிவ்ங்கிறது அது இயற்கையான அதனுடைய தன்மையில் செயல்படுவதாக அமைகிறது. சமூகவியல் கோட்பாட்டின் மீதான அனுபவ ஆராய்ச்சியின் தாங்கி டர்க்ஹைம் அவர் வந்து
ஆகஸ்ட் காம்ப் சோசியாலஜி என்ற சமூகவியல் என்ற வார்த்தை ஆகஸ்ட் காம்பால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் அவர் கொடுத்த கருத்துக்களின் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி டர்கைம் அவரின் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். சமூக உண்மைகள் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. டர்கைம் வந்து அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ரியாலிட்டி ஃபேக்ட்ஸ், அதாவது சமூக சோசியல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத அவர் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. ஸோ அதாவது அது அறிவியலுக்கு புறம்பான சாமானியர்களின் களத்தில் உள்ள எதையும் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதாவது எந்த ஒரு மனிதனும் இயற்கையாக அவனுடைய நிலையில் அவனை பார்க்க வேண்டும், அவனை எந்த ஒரு கட்டாயத்தின் உள் வைத்து அவனை ஆராயக்கூடாது. அப்படி ஆராயும் போது அதன் தன்மை மாறப்படும். அதை இயற்கையாக அவரோட நிலையில வச்சுதான் அதனை பற்றி நாம் ஆராய வேண்டும் அப்படிங்கிறது டர்கைம் கொடுத்த அப்ஜெக்டிவிட்டியில அவர் வந்து பேசுறாரு. சமூக உண்மைகள் ஒரு புறநிலை யதார்த்தங்களாக கொண்டுள்ளன. அது வந்து இயற்பியலாளர் போன்ற பிற விஞ்ஞானிகள் எவ்வாறு இயற்பியல் உலகத்தை படிக்கிறார்களோ அதே போல சமூகவியல்களையும் நம்ம படிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம வந்து ஆராய்ச்சி முறைகளை அமைக்க வேண்டும். ஏன்னா ரியலிஸ்டிக், அதாவது ஆகஸ்ட் காம்ப் பேசும்போது அதை வந்து நமக்கு சரியான வழிமுறைகளில் படிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் அது மாறுபடும், மனிதர்கள் மாறுபடுவார்கள். இதற்கு சரியா ஒவ்வொரு இடத்திற்கேற்றவாறு அவர்களை நாம் படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஆனால் டர்கைம் வந்து சொல்லும் போது அவர், நம்ம எப்படி சயின்சஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை வைத்து படிக்கிறோமோ அதே போல சமூகவியலுக்கும் சில வழிமுறைகள் வைத்து அதன் மூலமாக கருத்துக்களை நாம் ஆராய வேண்டும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப வலியுறுத்தி உள்ளார். ஒரு சமூக உண்மை என்பது செயல்பாட்டின் ஒவ்வொரு வழி நிலையானது அல்லது இல்லாவிட்டாலும் தனிப்பட்ட ஒரு வெளிப்புற கட்டுப்பாட்டை செயல்படுத்தும் திறன் கொண்டது. பொதுவாக செயல்படும் ஒவ்வொரு முறையையும் கொடுக்கப்பட்ட சமூகம் முழுவதும் அதே நேரத்தில் அதன் தனிப்பட்ட வெளிப்பாட்டிலிருந்து சுய தீனமான அதன் சொந்த உரிமையில் உள்ளது அப்படிங்கிறத கூறும் வகையாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது டர்கைமோட ஒரு முக்கியமான கருத்து. டர்கைம் பொறுத்தவரை யதார்த்தங்களை பற்றி புரிதல் சமூகவியலுக்கு அதன் அறிவியல் சட்டங்கள் வழங்காது. சமூக நிகழ்வுகள் விஷயங்களை மற்றும் அவை விஷயங்களாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதையும் வந்து நம்ம சில கட்டுப்பாட்டுக்காக மாற்றக்கூடாது. அந்தந்த விஷயத்த அதற்கேற்றவாறே அதை நாம் ஆராய வேண்டும். எல்லா நிகழ்வுகளும் ஒரு பொருளுக்கு எப்படி தன்மைகள் உள்ளதோ அதே போல் நிகழ்வுகளுக்கும் சில தன்மைகள் உள்ளன. அந்த தன்மைகளை சிறப்பாக ஆராய வேண்டும் அப்படிங்கிறத அவர் வந்து கூறியிருக்கிறார். டர்கைம் வந்து அவர் இரண்டு விஷயங்கள் பற்றி பேசுகிறார். ஒன்று வந்து நம்ம பார்த்தா சோசியல் ஃபேக்ட்ஸ், இன்னொன்று வந்து தற்கொலை பற்றின ஆராய்ச்சி. அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து தற்கொலை பற்றிய அவரது ஆராய்ச்சியை முறையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பற்றி பல உண்மைகளை சட்டங்கள் கண்டறிய கூடியதாக இருந்து அதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வாதிட்டாரு. சமூக அவர் வந்து இந்த தற்கொலை அடையாளம் காண எந்த வகை தற்கொலை அப்படின்றத ஒரு தனிநபர் ஒரு இணைப்பின் அளவின் அடிப்படையில் வைக்கப்பட்டன. அதாவது அவர் ஒவ்வொரு தற்கொலை முறையும் எதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் மேற்கொள்கிறார்கள் அப்படின்று அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்துள்ளார். இதை செய்யறதுக்கு வந்து பல ஐரோப்பிய சமூகங்கள்ல இருந்து தற்கொலை பற்றிய விரிவான புள்ளி விவரங்களை மத பதிவுகளை பயன்படுத்தினார். மேலும் பல ஆண்டுகள் தற்கொலையோட விகிதம் எப்படி உள்ளது, அதன் நிலை எப்படி உள்ளது அப்படிங்கிறத பல ஆராய்ச்சிகள் செய்தாரு. ஒவ்வொரு சமூகத்திலும் எந்த மாதிரியான சூழ்நிலையில தற்கொலைகளை
செய்கிறார்கள், அது என்ன அடிப்படையில இருக்கிறது, அது எவ்வளவு நடைபெறுகிறது, எந்த அளவுக்கு வீதத்துல தற்கொலை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கெடுப்புகள் எல்லா தகவல்களையும் ஆவணங்களில் இருந்து அவர் சேகரிச்சு அவர் அதன் மூலமா கருதப்பட்ட சில விஷயங்களை அவர் வாதிட்டு அவர் வந்து ஆய்வு அந்த ஆராய்வில் இறுதியாக அவர் நான்கு விதமாக தற்கொலை அமைப்புகள் உள்ளது அப்படின்னு அவர் வந்து சொல்லியுள்ளார். மேக்ஸ் வெபர் அவர் டர்கைம்க்கு அடுத்தபடியாக மேக்ஸ் வெபர் அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஜெர்மனியில பத்தொன்பதாவது நூற்றாண்டுல பிற்பகுதியில் ஜெர்மனி கல்வி சூழல் ஆதிக்கம் செலுத்தி முறையான விவாதம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இரண்டு காரணிகளை அடிப்படையாக புரிந்து கொள்ள முதல் முயற்சி செஞ்சவர் மேக்ஸ் வெபர். கலாச்சாரங்களோட இடையே உறுதியான பிரிவு என்னென்ன இருக்கிறது என்பதை அவர் மிகவும் தெளிவாக விளக்கியுள்ளார். அவர் இதன் விளைவாக என்னானது அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை மற்றும் சமூக நிகழ்வுகளின் ஆய்வுகள் வெவ்வேறு வழிகள் வளர்ந்தன. ஆடம் ஸ்மித் மற்றும் டேவிட் ரிச்சர் ஆரம்ப கால படைப்புகள், பிற இரண்டாவதாக மார்க்சிசம் அல்லது பொருளாதார கோட்பாடு தேக்கமடைந்தது. இதன் விளைவாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து உண்மையான தொழில்துறை பொருளாதாரங்களில் செயல்படும் விளக்க முயற்சிகள் பற்றி இவர் வந்து பார்த்தாரு. சிறந்த கோட்பாடுகளை உருவாக்குவதன் மூலம் மற்றும் அறிவியலை முற்றிலும் தவிர்த்து குறிப்பிட்ட பொருளாதார அமைப்புகளின் வரலாற்று வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல், இது இரண்டும் அடிப்படையா வச்சு தீர்க்க பல சிக்கல்களை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ந்து அவரின் கண்டுபிடிப்புகளாக அமைக்கப்பட்டிருந்தது. வெப்பர் மற்றும் டில்தே அப்படிங்கிறவர் அவரோட சேர்ந்து பல ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருந்தனர். வெப்பர் அவர் தனிப்பட்டு கூறிய பல கருத்துகள், அவருடைய வரலாற்றுகளை பற்றி கூறியிருக்கின்றன. அவர் ரிச்சர்ட் அப்படின்றவர் கூடையும் சேர்ந்து பல ஆராய்வுகள் அவர் செய்து உள்ளார். எப்படி வந்து ஒரு ஆராய்வில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன, அதனை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும், புறநிலையில எப்படி நம்ம மாற்றி வெப்பரோட பார்வையில எப்படி வந்து நம்ம ஆராய வேணும் அப்படிங்கிறத அவரு பலவித ஆராய்ச்சிகள் மூலம் மேற்கொண்டுள்ளார். மதிப்புகள் மற்றும் அறிவியல் நடைமுறையில மதிப்புகள் மற்றும் அறிவியல் பிரிப்பது கடினம் என்பதை வெப்பர் அறிந்திருந்தார். அதனால ஆராய்ச்சி முன்னும் பின்னும் மதிப்புகளின் பொருத்ததை முன்னிலைப்படுத்த உதவியது. இப்ப அவரு ஒவ்வொரு ஆராய்ச்சி செய்யும் போதும் அவர் வந்து எப்படி வந்து நம்ம மதிப்பிடணும், எல்லா விஷயங்களையும் மதிப்பிட்டு நம்ம வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வெபர் வந்து தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். வெபருக்கு அடுத்தபடியா பாப்பர் அப்படிங்கிறவரு அவருடைய பாப்பருடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சில அப்ஜெக்டிவிட்டி இருக்கு. அந்த பாப்பருடைய அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது இயற்கையின் அறிவியல் பொதுவாக உணரப்படுவதை விட பாப்பர் புறநிலை தன்மையை மிகவும் வகுப்பதாக மற்றும் அகநிலை அர்த்தங்களில் நிலைநிறுத்தினார். ஸோ அவர் வந்து பெரும்பாலும் அறிவியலின் ஒரே மையமாக காணப்படுகிறார். புறநிலையில அகநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதன் மூலமா அவர் சில விஷயங்களை சமூக உலகத்துக்கு முன்னிலையில படுத்தியிருக்கிறார். இந்த பகுதியில இவர்கள்
மேக்ஸ் வெப்பர், டர்க்கைன் மற்றும் பாப்பர் அவர்கள் ஆராய்ச்சி முறையை எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை பார்த்துள்ளோம். நான்காவது அலகு இல் நாலாவது யூனிட் நமக்கு பிரதிபலிப்பு பற்றி பார்க்கறது, ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்றதுல தலைப்புல அமைஞ்சுள்ளது. இந்த நாலாவது யூனிட் ரிஃப்ளெக்சிவிட்டி என்பது தரவு சேகரிப்பு மற்றும் விளக்க செயல்முறையை ஆராய்ச்சியாளர் பிரதிபலிக்கும் செயல்முறையாகும். அனிச்சைத்தன்மை என்ற சொல் வெவ்வேறு சூழ்நிலைகள் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டுள்ளது. இது பலவிதமான ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தப்படும் சொல். ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னா நமக்கு ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பிரதிபலிப்பு அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு சொல்லா உள்ளது. ஒரு ஆராய்ச்சியின் மூலம் அதன் பிரதிபலிப்பு எவ்வாறு அமைந்துள்ளது அப்படிங்கிறத இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படிங்கிற அந்த தலைப்புல கொடுத்துள்ளார்கள். இத கோல்ட்னர் மற்றும் அவரின் ரிஃப்ளெக்சிபிலிட்டி என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். கோல்ட்னர் கோட்பாடு தயாரிப்புகள் மற்றும் கோட்பாடு செயல்திறன் உருவாக்கப்படும் மற்றும் பெரும்படும் விதத்தை விளக்க விரும்புகிறார். ஒரு ஆய்வாளரின் இருப்பு யதார்த்தத்தை மாற்றுகிறது என்பது அவரின் கருத்து. ஆராய்ச்சியாளர்கள் பேசும் புறநிலையானது அவர்கள் மதிப்புகள் மற்றும் அவற்றை நியாயப்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆனது. சமூக கோட்பாளர்கள் சில உண்மைகளை கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்கிறார்கள், ஏனெனில் இந்த உண்மைகள் ஆராய்ச்சியை விட அவர்களின் அனுபவத்தின் விளைவாகும். உண்மைகளின் நம்பகத்தன்மை அவர்களுக்கு சிக்கலாக இல்லை. உண்மைகளை எது தீர்மானிக்கிறதோ என்பது முக்கியமல்ல, ஆனால் அந்த உண்மைகளை வரிசைப்படுத்துவது முக்கியம். அப்படியானால் சமூக கோட்பாடு என்பது பெரும்பாலும் தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் அறியப்பட்டதாக கருதப்படும் தனிப்பட்ட உண்மையானவற்றின் பொருளை தேடுவதாகும். சமூக கோட்பாளருக்கு அனுமதிக்கப்பட்டது மற்றும் அனுமதிக்கப்படாதது என இரண்டு வகையாக சமூக உலகம் உள்ளது. கோட்பாட்டாளர் அனுமதிக்கப்பட்டதை அனுமதிக்கப்பட்ட உலக மாற்ற முயற்சிக்கிறார். ஒரு தியரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல இது அனுமதிக்க கூடியது, இது அனுமதிக்க கூடப்படாதது அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு அப்படிங்கிறத கோல்ட்னர் நமக்கு கூறியுள்ளார். அவரின் கூற்றுப்படி சமூகவியலாளர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை எங்களிடம் கூற முடியாது மற்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் இருந்து இதை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. பிரதிபலிப்பு சமூகவியல் அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் மற்றும் உலகில் அவர்கள் உண்மையில் என்ன செய்கிறார்கள் என்பதில் அக்கறை கொண்டுள்ளது. பிரதிபலிப்பு சமூகவியல் சமூகவியலில் மற்றொரு முறையாக கருதப்படுகிறது, ஆனால் அவர் மேலும் வாதிடுகிறார். எனவே அது சமூகவியலாளர்கள் தனது அன்றாட வாழ்க்கையில் ஆழமாக ஊடுருவி அவர்கள் புதிய உணர்வுகளில் வரலாறுகளை உணர்வுகளின் வலியுறுத்தியுள்ளார். கேஃப்ரிங்கல் எத்னோமெத்தடாலஜி மூலம் பிரதிபலிப்புகளை கூறியுள்ளார். கேஃப்ரிங்கல் எத்னோமெத்தடாலஜி மூலம், அதாவது சமூகவியலில் படிப்பதில் மிக முக்கியமானது ஒன்று, நீங்கள் விஷயங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான். எந்த விஷயம் எப்படி நடக்குது, இது எதனால நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறத பத்தி கேஃப்ரிங்கல் வந்து எத்னோமெத்தடாலஜி அப்படிங்கிற தலைப்புல விரிவாக கூறியுள்ளார். அவர் கூற்றின்படி எந்த உண்மையையும் இல்லை, இந்த யதார்த்தத்தையும் கண்டறிய நீங்கள் சில வடிவங்கள் திரும்பி வருகிறீர்கள். ஒரு பொருட்காக எடுத்துக்கொள்ளப்படாத யதார்த்தத்தின் எந்த கண்டுபிடிப்பும் இருக்க முடியாது. அதுவே அனிச்சையின் பொருள். அதாவது நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அது ஒரு செயல் ஏற்கனவே செய்த ஒரு செயலுடைய பிரதிபலிப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத கேர்ஃப்ரிங்கல் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். போர்டியூ பிரதிபலிப்பு சமூகவியல், இவர் ரிஃப்ளெக்சிவ் சமூகவியல் அதாவது ரிஃப்ளெக்சிவ் சோசியாலஜி பத்தி பேசியுள்ளார்.
பிரதிபலிப்பு சமூகம் முக்கியமானது மற்றும் சமூகவில் தங்களுடைய சொந்த நிலையில் விளைவுகள், தங்களுடைய சொந்த உள்கட்டமைப்புகள் மற்றும் எவ்வாறு தங்களின் புறநிலையை சிதைக்கும் அல்லது பாரபட்சம் விளைவிக்க கூடும் என்பதை பற்றி நனவாக கவனத்துடன் தங்கள் ஆராய்ச்சியில் எல்லா நேரங்களிலும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பிரதிபலிப்பு சமூகத்தின் முக்கியத்துவத்தை கூறியுள்ளார். இவ்வாறு பல்வேறு சமூகவியல் ஆய்வாளர்கள் பலவிதமாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது எப்படி, ஒவ்வொரு ஆராய்ச்சியின் நோக்கம் எதுக்காக இருக்க வேண்டும் என்று பலவிதமாக நமக்கு விரிவாக பாடத்திட்டங்களில் கூறியுள்ளனர். இந்த ரிஃப்ளெக்சிவிட்டி என்பது தரவு சேகரிப்பு மற்றும் விளக்க செயல்முறையை ஆராய்ச்சிகள் பிரதிபலிக்கும் செயல்முறையாகும். இன்று நாம் முதலில் உள்ள நான்கு அழகியல் பற்றி பார்த்துள்ளோம். இந்த பாடத்தின் மீதம் உள்ள தொடர்ச்சியை அடுத்து வரும் பகுதியில் நாம் காணலாம். ஆராய்ச்சி என்பது ஒரு நடைமுறையில் நாம் மனிதர்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதத்திலும் நாம் கேள்விகளை எழுப்பி அதன் மூலம் பதில்களை கண்டறிந்து தான் கொண்டிருக்கிறோம். அதனை முறையாக செய்வதன் மூலம் அது ஒரு சிறந்த ஆராய்ச்சியாக மாறுகிறது. ஒரு சமூக ஆராய்ச்சியாளர் சமூக உலகில் ஒரு அவர் கூற்றுகளை சரியாக கூறும்போது அதனை ஒரு நல்ல இடத்தில் அமைத்து அந்த ஆய்வின் பொருளாகவும் ஆராய்ச்சியின் பொருளும் தெளிவாக விளக்கும்படி செயல்முறை மூலம் விவரித்து கூறுகின்றனர். இதன் மூலம் நாம் ஆராய்ச்சிகள் செய்வது எப்படி, ஆராய்ச்சிகளுக்கு தேவையான கோட்பாடுகள் என்ன என்ன, ஆராய்ச்சியை நாம் எவ்வாறு எல்லாம் கையாள வேண்டும் என்பதை பிற சமூகவியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களின் மூலம் தெரிந்து கொண்டோம். இனி வரும் பாடங்களில் அடுத்து நாம் எப்படி ஆராய்வுகளை செய்வதற்கு என்னென்ன முறைகள் உள்ளன, அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை பற்றி நாம் விரிவாக பார்த்து தெரிந்து கொள்வோம். சுருக்கமாக இன்று நாம் பார்த்தது ஆராய்ச்சி என்றால் என்ன, கோட்பாடு என்றால் என்ன, ஆராய்ச்சிக்கும் கோட்பாடுக்கும் இடையிலான கருத்துக்கள் எவ்வாறு உள்ளன, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் என்றால் என்ன, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் என்றால் என்ன, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எவ்வாறு செய்ய வேண்டும், அதே இது குவான்டிடேட்டிவ் ஆராய்ச்சிகளை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்துள்ளோம். நாம் அதன்படி எல்லா ஆராய்வு முறைகளையும் விரிவாக பார்த்துள்ளோம். இறுதியாக நாம் ஆராய்ச்சிகளின் ஒவ்வொருவரின் அப்ஜெக்டிவிட்டி, அதாவது வெப்பரின் கருத்து, டர்க்கைம் அவர்களின் கருத்து மற்றும் கேஃப்ரிங்கல், போர்ட்யூ மற்றும் பலரின் கருத்துக்களை நாம் பார்த்துள்ளோம். இதன் மூலம் சமூக அறிவியலில் ஆராய்ச்சி செய்வதின் பல முறைகளை நாம் பார்த்துள்ளோம். இனி அடுத்து வரும் வகுப்புகளில் அடுத்த முறைகளை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி.